வணக்கம். நான் உங்கள் டயட்டீஷியன் செல்வமணி. ப்ரிவென்டோ ஹெல்த்லேருந்து இன்றைக்கி பேச போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கர நோயாளிகளுக்கான காலை உணவு ஐட்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக காலை உணவுன்னு சொன்னாவே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்வோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு மீலில் ரொம்ப முக்கியமான மீல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னாவே பிரேக் த ஃபாஸ்ட் ஆஃப் த ஸ்லீப். அண்ட் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. அப்போ அவங்களோட பிளட் சுகர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வெரைட்டியாக சாப்பிடலாம். வெரைட்டியாக சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் நம்ம குவான்டிட்டி குவாலிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட போறீங்கன்றது முக்கியம், அது ஒரு தரமான உணவான்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ ரெசிபி ஐட்டம்ஸ்க்கு போகலாமா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பரிசி தோசை. இப்போ இந்த தோசை வந்து மெயினாக நம்ம ஆர்டினரியாக இட்லி தோசை பண்ணுற மாதிரியே மாவு அரைச்சிக்கலாம், ஆனால் இதில் வந்து நம்ம சிகப்பரிசியை உபயோகிச்சிருக்கோம். இப்போ இந்த சிகப்பரிசியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சிகப்பரிசி தோசை வந்து நீங்கள் 1 or 2 சாப்பிட்டாவே ஒரு நிறைவான ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ரெகுலராக ஒயிட் தோசை ஒயிட் இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சிகப்பரிசி தோசை ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமையை யூஸ் பண்ணி உங்களுக்கு பொங்கல். இந்த சாமை பொங்கல்னு சொல்கிறோம். சாமை வந்து ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது. இந்த சாமையில் அதிகமான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்னு சொல்லுவோம், கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வல் ஒயிட் ரைஸ் வச்சு பொங்கல் செய்யாமல் இந்த சாமை அரிசியில் நம்ம எப்படி பொங்கல் செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். ஸோ இதுக்கு கூடுதலாக நீங்கள் ஒரு வெஜிடபிள் சட்னி அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அமரந்த் விதைகளான ஒரு சப்பாத்தி. ஸோ இந்த அமரந்த் விதைகள்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து முக்கியமாக இந்த தண்டுக்கீரை சொல்வோம். தண்டுக்கீரையோட விதை தான் இந்த அமரந்த் சீட்ஸ். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். அதாவது ஆளி விதை, வெந்தயம், இந்த மாதிரி சீட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ இந்த வெறுமா இந்த சீடோட பவுடர் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் இல்லைனா கம்பு மாவு, தினை மாவு இதோட சேர்த்து நீங்கள் தோசை இல்லை சப்பாத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், அதாவது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இட்லி, ஸோ சவுத் இந்தியன் பார்த்தாவே இட்லினா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ சக்கர நோயாளிகள் பார்த்தா வெள்ளை மாவு இட்லி அதை சாப்பிடாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் கூட வரலாம். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மல்டி கிரேன் ஒரு 2-3 சிறுதானியங்களை சேர்த்து செஞ்ச இட்லி இது. ஸோ இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டாவே நிறைவாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து சக்கர நோயாளிக்கு என்ன சொல்கிறோம், குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு அதிகமாக பசி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சிறுதானியம் உபயோகிச்சு இட்லி செய்யும் பொழுது ஒரு 2 சாப்பிட்டாவே நிறைவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வெயிட் ரிடக்ஷன் தேவைப்படும் பொழுதும் இந்த மாதிரியான உணவை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா வரகு, சாமை, திணை 3 வகையான சிறுதானியமும் உளுந்தும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் புரத சத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டயபெட்டிக் டயட்டுன்னு சொல்லும் பொழுதே மாவு சத்து கம்மி பண்ணி புரத சத்து கொஞ்சம் அதிகப்படுத்தி சாப்பிட்டாவே உங்களுக்கு நல்ல பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும், அதே சமயத்தில் நார் சத்து உள்ளதாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் சத்து அதிகமாக இருக்கும் நம்ம வெள்ளை ரைஸோட கம்பேர் பண்ணும் பொழுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. ஸோ எல்லாரோடைய ஃபேவரட் வந்து இந்த கேழ்வரகு மாவு. ஸோ இந்த கேழ்வரகு மாவை வந்து கஞ்சியாவோ கூழ் அந்த மாதிரி காய்ச்சி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது, ஏன்னா அதோட கிளைசிமிக் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கேழ்வரகுல அடை செஞ்சுருக்கோம். ஸோ இந்த அடையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லைனா முருங்கைக்கீரை இல்லை ஏதாவது ஒரு வெந்தயக்கீரை அது மாதிரி போட்டு பிசைஞ்சு நம்ம செய்கிறது தான் இந்த ராகி அடை. ஸோ இந்த ராகின்னு சொல்லும் பொழுதே அயன் அதிகமான இருக்குது, அதே மாதிரி கால்சியம் சத்து ரொம்ப அதிகம், நார் சத்தும் அதிகம். ஸோ இதை இந்த ராகி அடையை பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இந்த சின்ன சைஸில் சாப்பிட்டானாவே உங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் இருக்கும்.
ஸோ ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாமை கிச்சடி வச்சுருக்கோம். இப்போ சாமையும் ஒரு வகையான சிறுதானியம். இப்போ கிச்சடின்னு சொன்னால் உப்மா சொன்னாலே நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கணுமோன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இதை ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். ஸோ டைரெக்டாக நம்ம குக்கரில் எல்லா காய்கறிகளும் போட்டு தாளிப்பும் போட்டு சாமையை டைரெக்டாக நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கிச்சடி எடுத்துக்கலாம். இப்போ சாமையிலையும் வந்து உங்களுக்கு மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரியான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. புரத சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ சில பேர் வந்து காலையில் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான மீல். ஸோ இந்த மீல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக், வேக வச்ச முட்டை, இல்லைனா முட்டை ஆம்லெட், இல்லைனா ஸ்க்ராம்பிள் எக், ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு ஃப்ரூட், இதில் வந்து ஒரு சுண்டல் வகை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹை ப்ரோட்டீனும் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் இருக்குது. இதோட நீங்கள் ஒரு வெஜிடபிள் சாலட், வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ், இல்லை வெங்காயம், தக்காளி, அந்த மாதிரி ரா வெஜிடபிள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான விட்டமின்ஸும், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ஹோல் டேவே உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக, எனர்ஜெட்டிக்காக ரன் பண்ணுறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஒரு இட்லி. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை. ஸோ எப்போவுமே வந்து சம்பா கோதுமை ரவைனா நம்ம உப்மா தான் செய்யணும்னு நினச்சிப்போம். ஆனால் அதில் வந்து இட்லியும் செய்யலாம். இது ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சம்பா கோதுமை ரவை, தயிர், உப்பு, கொஞ்சம் உளுத்த மாவு, இதை எல்லாமே வந்து நீங்கள் கரைச்சிட்டு தாளிப்பு போட்டு இட்லி மாதிரி ஒரு 1 hour 2 hour ஊற வச்சுட்டு உடனே ஊற்றுறது தான் இந்த சம்பா கோதுமை ரவையில் இட்லி. ஸோ இதுவும் வந்து ஒரு வெரைட்டி. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் கண்டிப்பாக வெரைட்டியாக சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெரைட்டி இருக்கணும். பட் அதே சமயத்தில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து அளவும் அதே மாதிரி குவாலிட்டி, இது ரெண்டும் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டயபெட்டிக் சுகர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கான சைட் டிஷ்ஷஸ் நீங்கள் வந்து வெஜிடபிள் சட்னி இல்லைனா ஸ்டிக் சாம்பார் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் மீட் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்கர நோயாளிகள் வந்து நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ரெசிபீஸ் கொடுத்துருக்கோம். அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ஒரு குவான்டிட்டி, அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அது ஒரு குவாலிட்டி, தரமாக இருக்கா அவங்க சாப்பிட்ற உணவுன்னு பார்த்துக்கிட்டாவே அவங்களோட பிளட் சுகர்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஃப்ரம் ப்ரிவென்ட் யுவர் ஹெல்த்.